வினைப்பயன் என்னவெல்லாம் செய்யும் என்பதை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காலையில் முடிசூட்டி விழா, மாலையில் தலைக்கில ஒன்று இருக்கு, அதுவும் வினைப்பயன். ஆக திருமணம் செய்வதாலும் சரி, சாப்பிடு வந்தாலும் சரி, வீடு கட்டு வந்தாலும் சரி, அடுத்து வீடு அல்லது வியாபாரம் இருந்தாலும் சரி, முன்சே நல்வினை இருந்தால் கைகொள்ளும். இவன் சொல்லுவான் அடுத்த நாட்டு மன்னன், முடிசூட்டு விழா முடிப்ப முடிசூட்டு இன்று மாலை அஸ்தமைக்கிறதுக்குள்ள அவனை கொண்டு விடுவான்றுவான். அதே மாதிரி அவனை கொண்டு விடுவார். ஆக மன்னனாக இருந்தாலும் சரி, அவன் ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முன் செய்த வினைப்படி தான் நடக்கும். சில பேர் வியாபாரம் செய்வார்கள், மிளகாய் வியாபாரம், மிளகாய் ஒரு சென்ற வருஷம் கிலோ 40 ரூபாய்க்கு விற்றுருக்கு, இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 5,000 கிலோ மிளகாய் வாங்கி வச்சுருப்பான். மிளகாய் வைத்தா ஒரு 1 கிலோவுக்கு 10 ரூபா கிடைக்கும்னு இவர் நினச்சிருப்பார். ஒரு 5,000 10,000 கிலோ வாங்கி வச்சுருப்பார், திடீர்னு 40 ரூபாய்க்கு விற்ற மிளகாய் 15 ரூபாய்க்கு வந்துடும். அப்படியே தொலைஞ்சிடறான். ஒவ்வொன்றும் இவருடைய அறிவு முன் செய்து நல்வினை இருந்தால் உணர்த்தப்படும். இதை அனைத்து செய்வோம், எந்த தானியம் கொள்முதல் தானியம் கொள்முதல் செய்தாலும் சரி, நிதானம் இருக்க வேண்டும் நினைப்பது முன் செய்து நல்வினை. இல்லை என்றால் என்ன செய்வான், மிகுதியாக கடன் ஊறுபட்ட கடனை வாங்கி மிளகாய் கொள்முதல் தேங்கி வைத்திருப்பான். அத்தனையும் கிட்டத்தட்ட 10 1 4 5 லட்சம் ரூபா நஷ்டப்பட்டு போகும், கடனும் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அது அவனுக்கு அறிவு. சென்ற வருஷம் 40 ரூபாய்க்கு விற்றது கிலோ, இந்த வருஷம் எப்படியும் அது அளவுக்கு விற்கலாம், நம்ம 20 ரூபாய்க்கு உரிமல் செய்கிறோம், எப்படி கூட ஒரு 20 ரூபா 10 ரூபாய் கிடைக்கி நினைச்சிருப்பான், கடைசியில் ஒன்றுலாம் போடும். இப்படி ஒரு முறை சென்ற வருஷம் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மிளகு வியாபாரம் வியாபாரம் தேக்கி வைத்திருந்தார்கள், கடைசியில் ஒன்றுலாம் போயிடுச்சு. ஆக நினைத்தபடி நடக்க வேண்டும். அதுக்கு என்ன வேண்டும், முன்சே நல்வினை இருந்தால் நிதானம் வேண்டும், நிதானிக்க வேண்டும். திடீரென்று விலை வீழ்ச்சியடைந்தால் நம்ம நஷ்டப்படும் என்று உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் செய்துவிட்டு பிறகு செய்து சிந்திப்பான். அது இல்லறத்தனாக இருந்து பெரும் குடும்பஸ்தனாக இருந்து இது போன்ற வியாபாரத்தில் வந்து பொருளாதார நஷ்டமானால் அவன் மட்டும் கெடுவதில்லை, அந்த குடும்பமும் கெட்டுவிடும். அதே சமயத்தில் சிறந்த முயற்சியோடனாக இருப்பான், எந்த காரியத்தை தொட்டாலும் தடைபட்டு போகும். சில முயற்சியும் நல்வினை இருக்க வேண்டும், இல்லை என்றால் தடைபட்டு அந்த முயற்சியும் சோம்பலாக இருக்கும் அல்லது தொட்டது தொடங்காது போயிடும். இப்படியெல்லாம் முன் செய்த வினை பல்வேறு வகையில் வாட்டும். சில பேர் என்ன செய்வார்கள், இறுதி ஆபரேஷன் செய்ய நினைப்பார்கள். 55 60 வயசு இருக்கும், 60 வயசுக்கு மேலே அவர் நீடித்து வாழ வேண்டும் நினைப்பார், அவர் மீது குறையில்லை. இறுதி ஆபரேஷன் செய்து கொண்டால் வாழ்வு சரிப்படுத்தி கொண்டால் மேலும் வாழ்வு நடத்தலாம் என்று நினைப்பார். நல்ல நடவடிக்கை இருப்பார், அவர் மனசு சொல்லும் ஆபரேஷன் செய்தால் அவர் கூட 10 வருஷம் வாழலாம்னு. ஆபரேஷன் நடக்கும், 60 சிகிச்சை நடந்து வீட்டுக்கு வரும்போது பிணமாக வருவார். அடப்பா இன்னொரு 10 வருஷம் இன்னொரு 4 வருஷம் இருந்திருக்கலாம், அவன் விடுமா அது ஆயில், அது என்ன செய்யும், அவனை ஆபரேட் செய்ய வைத்து அதிலே கொண்டு விடும். இது போன்று பல நிகழ்ச்சிகள். ஒரு பையனுக்கு வலது கண்ணில் ஒரு பையன் குத்திட்டான், வலது கண்ணு குத்திட கண்ணு சீல் பிடிச்சிச்சு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.